ஹலோ வியூவர்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் திருக்குறுங்குடியில் இருக்கக்கூடிய திருமலை நம்பி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஸோ இந்த கோயில் இருக்கக்கூடிய இடம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, களக்காடு பனங்குடி இடையில் அமைஞ்சிருக்கக்கூடிய நுழைவு பகுதி இது. இந்த ரோடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பக்கம் களக்காடும் ஒரு பக்கம் வந்து பனக்குடியும் போகிற பக்கத்தில் இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த கோயில் வந்து ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்கு நடுசில் இருக்கிறதுனால இங்கே வந்து ஃபாரஸ்ட் செக் போஸ்ட், நம்மளை வந்து ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்ஸ் வந்து நம்மளை செக் பண்ணி தான் உள்ளே அனுப்புவாங்க. பிளாஸ்டிக் கேனு, அதுக்கப்புறம் கவரு, அப்புறம் பிளாஸ்டிக் பாட்டில் தயவு செய்து கொண்டு வராதிங்க, உள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த கோயிலோட ஸ்தல வரலாறு, அப்புறம் மேலே என்னென்ன வசதிகள் இருக்குது, குளிக்க எந்த பக்கத்தில் நல்லா இருக்குது, லேடிஸ்க்கு பாதுகாப்பான இடமா, போகிற வழியில் ரெஸ்ட் ரூம் வசதி இருக்கா, இல்லை மேலே எத்தனை மணி வரைக்கும் கோயில் இருக்கும், கோயில் பக்கத்தில் கடை இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த இந்த வீடியோவோட தொடர்ச்சியாக நம்ம பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோயிலுக்கு காரில் வாரீங்க அப்படின்னா கரெக்டாக அந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் வரைக்கும் நம்ம வந்து காரை கொண்டாந்துக்கலாம். ஸோ அதுக்கு மேலே கார் எதுலேயும் போக முடியாது. உள்ளே என்ட்ரி ஃபீஸாக நம்மக்கிட்ட எதுவும் வசூல் பண்ணலை. ஸோ நமக்கு வந்து என்ட்ரி வந்து இங்கேருந்து ஃப்ரீ தான். ஸோ ஃபாரஸ்ட்டு அப்படிங்கிறதுனால நீட்டாக வச்சுருங்கிற மாதிரி அங்கங்கே நிறையா போர்டு வச்சுருந்தாங்க. ஒருவேளை நம்ம பஸ்ஸில் வாரீங்க அப்படின்னா திருக்குறுங்குடிக்கிட்ட உள்ள நம்பி கோயில் இருக்குது. அது வந்து 108 திவ்ய தேசங்களில் ஒரு கோயில். ஸோ இந்த கோயிலும் அதே கோயில் தான், 108 திவ்ய தேசங்களில் ஒரு கோயில்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த பெருமாள் கோயில்கிட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எல்லோ கலரில் ஜீப் நிறையா நிற்குது. ஸோ ஒரு 8 பேருக்கு வந்து 1500 ரூபா கலெக்ட் பண்ணிக்கிறாங்க அப் அண்ட் டவுனு. ஸோ உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அவங்கவுங்களை ஃபாரஸ்ட்டுக்கு மேலேயே கொண்டு போய் விட்டுருவாங்க. நடக்க முடியாதவங்க, வயசானவங்க, ஹேண்டிகேப், அதுக்கப்புறம் அந்த மாதிரி இருக்கும் ஹார்ட் பேஷண்ட், அவங்கெல்லாம் கோயிலில் போய் நீங்கள் சாமி கும்பிடணும்னு விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அந்த வசதியை பயன்படுத்திக்கோங்க. ஸோ அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நம்ம வாங்கி போட்டோம்னா அது ஒருத்தருக்கு மட்டும் விளம்பரப்படுத்தினதாக இருக்கும். ஸோ அதனால் நான் அந்த டீட்டெயில்ஸ் நான் கொடுக்கல. ஸோ நீங்கள் திருக்குறங்குடிக்கிட்ட இருக்கக்கூடிய கோயிலில் போய் நீங்கள் கேளுங்கள், அவங்க டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சொல்லுவாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸுங்கக்கிட்ட நம்பர் இருக்குது, அவங்களும் உங்களுக்கு கேப் எதுவும் வேணும்னா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. அவங்களோட சப்போர்ட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி ஒருவேளை நீங்கள் இந்த கோயிலுக்கு வந்திருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பார்த்த மாதிரியே போகிற வழித்தடங்கள்லாம் இருக்குதான்னு பாருங்கள். ஏதாவது மாற்றங்கள் இருக்குதுனாலும் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க. ஸோ புதுசாக வரீங்க அப்படின்னா போகிற வழியெலாம் எந்த அளவுக்கு இருக்குது, நம்மளால் ஏற முடியுமா இல்லையாங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக தான் இந்த நடைபாதை வீடியோ. ரொம்ப வந்து ஹில்ஸாக வந்து படிப்படியாக இல்லை, சதுரகிரி வெள்ளையங்கிரி மாதிரி இங்கே இல்லை. ஸோ ஓரளவுக்கு ஏற்றமாக தான் இருக்குது. ஆனால் நடந்து போகிறதுக்கு இந்த மாதிரி தான் பாதைகள் இருக்கும். வீடியோவில் போகிற வழியில் எங்கெங்கே எந்தெந்த மாதிரி சுச்சுவேஷன் இருக்குதுங்கிறத நம்ம வீடியோவை கண்டினியூஸாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஸ்தல புராணம் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இங்கே வந்து கைசிக ஏகாதசி தான் வந்து ரொம்ப விசேஷம். ஸோ கைசிக ஏகாதசினா என்னென்னு பார்க்கலாம். சிம்பிளாக சொல்லி முடிச்சிருந்தேன். பாடல்ங்கிற பக்தர் வந்து நம்பின் மீது கொண்ட பக்தியால் யாழை மீட்டி திருப்பலி எழுச்சி, அதாவது அவரை வந்து துதிப்பாடி துதிப்பவர். அந்த வகையில் அவர் கோயிலுக்கு செல்லும்போது ஒரு அசுரன் வந்து அவரை வழிமறித்து நான் உன்னை உணவாக்கி கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாரு. இதை கேட்ட அந்த பக்தர் வந்து சிரித்தபடியே, நான் வந்து இன்றைக்கி நான் ஏகாதசி விரதம் இருக்கிறதுனால நம்பி கோயிலுக்கு போயிட்டு இறைவனை வணங்கிட்டு வந்து உனக்கு வந்து நான் இரையாவேன், இதை நான் எப்படி நம்பன்னு சொல்லி அரக்கன் கேட்டதுக்கு அந்த இறைவன் மீது ஆணையாக நான் கண்டிப்பாக திரும்ப வருவேன்னு சொல்லிட்டு அவற்றிலிருந்து விடைபெறுகிறாரு. கோயிலுக்கு சென்ற நம்பி யாழினால் கைசிகம் என்னும் உயர்ந்த ராகத்தை பாடி இறைவனை வந்து இசையால் கரைத்திருக்கிறார். அதன் பின்பு கொடுத்த வாக்கை காப்பாற்ற அசுரனுக்கு இரையாக புறப்படுகிறார். அவரை வழிமறித்த ஒரு பெரியவர் வந்து இந்த பக்கம் அசுரன் இருப்பதால் இங்கே செல்ல வேண்டாம் என அவரை வந்து இடைமறிக்கிறார். இல்லை, இறைவன் மீது ஆணையிட்டிருப்பதால் அதை தவிர்க்க இயலாது என பாணர் வந்து சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்புறாரு. பாணரை பார்த்த அசுரன் வந்து ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறான். அதாவது, நான் உன்னை உணவாக உட்கொள்ள வேண்டாம் அப்படின்னா நீ வந்து இன்னைக்கு இறைவனை துதிப்பாடி பாடுனேயில்லா, அந்த ராகத்தோட பலனை வந்து எனக்கு கொடுத்துரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இத்தனை நாள் நீ சேர்த்து வச்சிருக்க பலனையும் எனக்கு தந்துட்டேன்னா உன்னை உயிரோட விடுறதா அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ எந்த பலனை வேண்டியும் நான் என்றைக்கும் துதிச்சதில்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் பாணர் சொல்கிறாரு. சரி, நீ அதெல்லாம் வேண்டாம், இன்றைக்கி பாடின கைசிக ராகத்தோட பலனையாவது எனக்கு கொடுத்துரு அப்படிங்கிறார். அப்படி ஒருவேளை அந்த பலன் எதுவாக இருந்தாலும் அது உனக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்த அந்த பெரியவர் வந்து பெருமாளை அவதாரம் எடுக்க இந்த அசுரனும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாப விமோச்சனம் பெற்று அவர் வந்து மனிதனாக மாறுறாரு. இந்த நிகழ்வு நடந்த நாள் வந்து என்றைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை வளர்பிறை ஏகாதசி அன்று இந்த சம்பவம் நடைபெற்றதுனால இந்த கோயிலில் வந்து கார்த்திகை வளர்பிறை ஏகாதசினால் கைசிகை ஏகாதசின்னு சொல்கிறாங்க. ஸோ கைசிகை ஏகாதசி பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு ஒரு விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இந்த கோயிலில் வந்து இன்னொரு சிறப்பு வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மற்ற கோயிலெல்லாம் புரட்டாசி மாதம் வந்து சனிக்கிழமை மட்டுமே கருட சேவை நடைபெறும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண்டு முழுவதுமே சனிக்கிழமை தவிர வந்து கருட சேவை வந்து நடைபெறுது. ஸோ இன்னும் ஒரு சிறப்பு இருக்குது இந்த கோயிலில் என்ன அப்படின்னா, மற்ற கோயில்களில் வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு உரியடி திருவிழா நடைபெறுமா,
ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஆவணி மாதம் கடைசி சனிக்கிழமை தான் வந்து உரியடி திருவிழா நடைபெறும். இந்த தகவல்லாம் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒருவேளை கோயிலுக்கு வர்றதா பிளான் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நாட்களில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கூடுதலான ஒரு பலனை பெறுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, தரிசிக்க வரக்கூடிய பக்தர்களை வந்து காக்கக்கூடிய காவல் தெய்வமாக சங்கிலி பூதத்தார் இருக்கிறாரு. ஸோ கண்டிப்பாக நம்ம அவரையும் வந்து தரிசனம் பண்ணலாம். கருட சேவை நடைபெறும் போது பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய பக்தர்கள் வந்து அருள் வந்து தங்களைத்தானே சங்கிலியால் அடிச்சுக்கிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளூர்வாசிகள் சொல்லும் போது நமக்கே உடம்புலாம் மெய்சில் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ஸோ சங்கிலி பூதத்தார் அமைஞ்சிருக்க ஆலயத்தையும் பார்க்கணுங்கிற ஆர்வத்தோடு மலையேறலாம். நாங்கள் அப்படி மலையேறிக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, ஜீப் வரக்கூடிய சவுண்டு கேட்டு திரும்பி பார்த்தோம். ஸோ எல்லாமே ஃபோர் வீல் டிரைவ் ஜீப்பாக தான் இருந்தது. ஸோ அவங்க வந்து நீங்கள் ஆஃப் ரோடிங் சஃபாரிலாம் விருப்பப்படுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஜீப்பில் வர்றதுக்கு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஜீப் போகிறதுக்குன்னு சொல்லிட்டு நிறைய இடங்களில் வந்து சிமெண்ட்டினால் ஆன வழித்தடங்கள் போட்டிருந்தாங்க. ஓரளவுக்கு வந்து ரொம்ப குலுங்காமல் மழை நேரங்களில் வந்து ரோடு வந்து வழுக்காமல் போகிறதுக்கு இந்த சிமெண்ட் வழித்தடங்கள் வந்து போட்டிருப்பாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து ரொம்ப ஓரளவுக்கு ஜேர்னி வந்து ஓரளவுக்கு ஸ்மூத்தாக தான் இருக்கும். இங்கே ஜீப் ரைடில் வந்தாலும் சரி, இல்லை நடந்து வந்தாலும் சரி, வரும்போது பக்தியோடு வாங்க. தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா குளிக்கிறதுக்கு சாம்பு சீயக்காய் அப்படிலாம் சொல்லி போட்டு எடுத்துகிட்டு வர வேண்டாம். ஸோ இந்த கோயிலுக்குன்னு இருக்க சிறப்பு மாதிரி இந்த கோயிலில் வரக்கூடிய தீர்த்தத்துக்கும், அதாவது வந்து நதிக்கும் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பான வரலாறு இருக்குது. ஸோ இந்த மலையை வந்து பார்த்திங்க அப்படின்னா மகேந்திரகிரி மலை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த புனிதமான மலையில் அசைவ சாப்பாடுகள் சாப்பிட வேண்டாம். அதே மாதிரி குடிக்கிறதுக்கு தண்ணீர்னா ட்ரிங்க்ஸ் அந்த மாதிரி சில ஐட்டங்கள்லாம் எடுத்துகிட்டு வர வேண்டாம் அப்படிங்கிறது தான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள். ஏன்னா ஃபாரஸ்ட் ரைடு இல்லை வந்து நான் வந்து ட்ரெக்கிங் போகிறேன் அந்த மாதிரி மனநிலைமையோடு வர்றதா இருந்தால் உங்களுக்கு ஏற்ற இடம் இது இல்லை. ஸோ பக்தியோடு வாங்க, சாமியை கும்பிடுங்க, பலன் பெறுங்க. ஸோ ஜீப்பில் போன சின்ன பசங்க வந்து நம்மக்கிட்ட கை காட்டிகிட்டே போனாங்க. ஸோ அங்கனக்குள்ளே ஜீப் தெரியுது, பசங்க எல்லாம் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க. நம்ம யூடியூப்பில் வீடியோ போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களே ஒரு வீடியோ எடுத்து போடுங்க அப்படின்னாங்க. ஸோ இப்போ அவங்களுக்காக வந்து அவங்க பேசுனதை நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஆமாம் சொல்லுங்க. ஃபஸ்ட் நியூஸ்க்கு எல்லாரும் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சங்கிலி பூதத்தார் சன்னதி கிட்ட நம்ம வந்துட்டோம். ஸோ இடது பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சங்கிலி பூதத்தார் சன்னதி இருக்கு. நம்ம போய் குளிச்சுட்டு வரலாம். குளிச்சுட்டு வந்துட்டு வந்து சங்கிலி பூதத்தார் கோயிலுக்கும் வரலாம். ஸோ இப்போ போய் குளிக்கிறதுக்கு எந்த இடம் அழகாக இருக்குது, இல்லைனா வந்து ஆழமாக இல்லாமல் இருக்குது, சேஃப்டியாக இருக்குதுன்னு பார்க்கலான்னு தான் போனோம். ஸோ சங்கிலி பூதத்தார் கோயில் லெஃப்ட் சைடில் இறங்கினோம்னாலே நம்ம இந்த சுனைக்கிட்ட வந்துடலாம். ஸோ இது வந்து கொஞ்சம் ஆழமாக இருந்தது. நீங்கள் வந்து பாறைகளும் பெரிய பெரிய பாறைகளாக இருந்தது. ஸோ இந்த பக்கம் வேண்டாம், கோயில் உள்ளே போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு லோக்கலில் இன்னொருத்தர் வந்திருந்தாப்புல அவர்கிட்டையும் கேட்டுட்டு உள்ளே போய் இப்போ நம்ம கோயிலுக்குள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிக்கிட்டு இருக்கோம். என்ட்ரன்ஸ் ஆகிற இடத்துல வலது பக்கமாக திரும்பி நாங்கள் போன இடத்துக்கு போனோம். ஸோ நீங்கள் வந்து வீடியோவை கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். நாங்கள் குளித்த இடம் வந்து எந்த அளவுக்கு அழகாக இருக்குது, ஸோ உங்களுக்கு அந்த இடம் வசதியாக இருக்குமா அப்படிங்கிறதையும் பாருங்கள். இங்கே தண்ணி கம்மியாக இருக்குது, அதனால் வந்து உள்ளே தண்ணீர் இருக்குமாங்கிற டவுட்டோடு தான் போனோம். ஆனால் உள்ளே நல்லாவே தண்ணி இருந்தது. ஸோ அந்த இடத்தையும் நீங்கள் வந்து பார்க்கலாம், கண்டினியூஸாக வாட்ச் பண்ணுங்கள். கோயில் உள்ளே கரெக்டாக நம்ம வந்து வலதுபுறம் திரும்பினோடனே பார்த்தீங்க அப்படின்னா விநாயகர் கோயில் இருக்குது. ஸோ விநாயகரை தரிசனம் பண்ணிவிட்டு எந்த வேலையும் செய்யுங்க, கண்டிப்பாக நல்லபடியாக நடக்கும். ஸோ நம்ம அவரை கும்பிட்டுட்டு இந்த பாறையில் வந்து குளிக்கிறதுக்கு சாகசம் பண்ண தயாராகிட்டு இருக்கோம். ஸோ வாங்க, உள்ளே வந்து போகக்கூடிய இடம் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ போகிற வழியிலே பார்த்தீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு வந்து உடை மாற்றக்கூடிய அறை வந்து மேலே இருக்குது, ரெஸ்ட் ரூம் வசதியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம முதல்ல நோட் பண்ணி வச்சுக்கணும். ஃபேமிலியோடு நீங்கள் வாரீங்க அப்படின்னா லேடிஸ்க்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு இடம் இருக்குதா, நம்ம பாட்டு பசங்க குளிச்சுட்டு போயிடலாம். ஸோ லேடிஸ்க்கு அந்த மாதிரி வசதிகள் இருக்குதாங்கிறத பார்க்கணும். ஸோ இங்கேயும் என்ன போட்டிருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் சோப்பு சேக்காய் பயன்படுத்தக்கூடாதுன்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ புனித நீர் அதை தயவு செய்து வேஸ்ட் பண்ணாதீங்க நம்பி யார அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கிறாங்க. போகிற வழியெல்லாம் பார்த்தீங்கன்னா கரடுமுரடான பாறைகள் தான் இருக்குது, கொஞ்சம் சேஃப்டியாக நடந்து போங்க. கால் ஸ்லிப் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னு நினச்சி ஆசைப்பட்டீங்க அப்படின்னா ஸ்லிப்பரியாக ஆகக்கூடிய செப்பல்ஸ் இருந்ததுன்னா அதை கலட்டி வச்சுருங்க. ஸோ தண்ணியில் மிதிச்சுட்டு ஏறினீங்கன்னா ரொம்ப வேறு ஸ்லிப் ஆகும். நீச்சல் தெரியாது, இல்லை நான் உள்ளே ரொம்ப நடந்து போகிறதுக்கு விருப்பப்படலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கரெக்டாக அந்த படிக்கட்டு அதாவது படித்துறையிலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் குளிச்சுக்கலாம். ஸோ தண்ணி வந்து இன்றைய தேதிக்கு கம்மியாக தான் வருது, மற்ற நாட்களில் வந்து தண்ணீர் வர்றது வந்து அதிகமாக இருக்கும்போது நல்லாவே இருக்கும். ஸோ இதை வந்து தீர்த்த படித்துறை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. நாங்கள் வந்து இல்லை எங்களுக்கு இந்த இடம் பத்தாது, உள்ளே வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃப்ரெண்ட்ஸோட உள்ளே போனோம். ஸோ பாறைகள் கரடு முரடான பெரிய பெரிய பாறைகளாக இருக்குது, சேஃப்டியாக நடந்து போங்க.
போகிற வழியிலேயே பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக நிறையா கிடங்கு இருக்குது, சின்னதாக அருவி மாதிரியே நிறையா இடங்கள் விழுந்துகிட்டு இருந்தது. ஸோ பாறைகள் வழுக்கும், நீங்கள் தான் உங்களோட ஓன் ரிஸ்கில் போய்க்கணும். கீழே விழுந்து கை கால் எதுவும் வலிகிச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பக்கத்தில் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுக்கு எந்த இடத்துலையும் ஃபெசிலிட்டி இல்லை. ஸோ மேலேருந்து கீழே வரைக்கும் நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு போக வேண்டியிருக்கும். தகவல் எதுக்கு அப்படின்னா, ஒருவேளை உங்களை சேர்ந்தவங்களோ இல்லை உங்கள் கூட வந்தவங்களோ இல்லை வேறு யாரோ ஒருவேளை ஸ்லிப் ஆகி கீழே கால் சுளுக்கிருக்கு வச்சுருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அப்படின்னா, ஸோ அவங்கள நீங்கள் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்க வேண்டாம். ஸோ நெகட்டிவ் கமெண்ட்ஸாக நினைக்க வேண்டாம். இவ்வளவு ரிஸ்க் எடுத்து உள்ளே போகிறோமே, கண்டிப்பாக குளிக்கிற இடம் நல்லா இருக்குமா இல்லை அங்கே தண்ணீர் இருக்குமா அப்படிங்கிற டவுட்டு எங்களுக்கு இருந்தது. ஃப்ரெண்ட்ஸுமே வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது உள்ள வரைக்கும் நடந்து போகலாமா, ஏன்னா ரொம்ப ஆள் நடமாட்டங்கள் கம்மியாக இருந்தது. நாங்கள் அதிகாலையிலேயே போயிருந்ததுனால 9 மணிக்கு நாங்கள் இங்கே வந்துட்டோம், காலைல 7:30 மலை ஏற ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இங்கே வர்றதுக்கு எங்களுக்கு 1.5 மணி நேரம் ஆச்சு வீடியோலாம் எடுத்துகிட்டே வர்றதுக்கு. பசங்க வந்து நிறைய பேர் வந்து குளிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க நம்ம வரக்கூடிய வழியில். ஸோ கண்டிப்பாக வந்து உள்ளே வந்து நீர்வரத்து நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தான் போனாங்க உள்ளே போகக்கூடிய பசங்கள்லாம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு போகிறதுக்கு விருப்பம் இருந்தது இல்லை என்னால் போக முடியும்னு நம்பினீங்க அப்படின்னா போகலாம். ஏஜ்டான பீப்புளெலாம் கூட வந்து குளிச்சுட்டு தான் இருந்தாங்க. ஸோ நம்ம இப்போ உள்ளே போய் எந்த அளவுக்கு நீர்வரத்து இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இவ்வளோ தூரம் ரிஸ்க் எடுத்து நடந்து வந்ததுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே செமையாக இருந்தது அந்த ஏரியா. அந்த சுச்சுவேஷன் வந்து பார்க்கும்போது ஜம்ப் பண்ணி குளிக்கணும்னு தோணுச்சு. ஆனால் என்ன சொன்னாங்கன்னா உள்ளே வந்து நிறைய சின்ன சின்ன பாறைகள் இருக்குது, ஜம்ப் பண்ணிங்கன்னா முட்டி முகரெல்லாம் பேந்துடும், அதனால் வந்து மூடிட்டு குளிங்கன்ட்டாங்க. ஸோ புனித நீருக்கு வந்து நீராட வந்திருக்கிறோம், அதனால் வந்து அதை வந்து ஸ்விம்மிங் பூலாக பார்க்காம இந்த தண்ணியோட புனிதத்தை மட்டும் கெடுத்துடாமல் நல்லபடியாக குளிச்சுட்டு போங்க. நாங்களும் ஒரு குளியலை போட்டுட்டு கோயிலோட என்ட்ரன்ஸ் வந்துட்டோம். ஸோ கோயிலோட வெளிப்பிரகாரத்துலேயே பார்த்தீங்க அப்படின்னா துளசி மாலை விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இங்கே வந்து ஒரு மாலை 60 ரூபா துளசி மாலை விற்றாங்க. ஸோ அந்த சின்னதாக இருக்கக்கூடிய துளசி அந்த பண்டல் மாதிரி போட்டுருக்குறாங்களோ அது வந்து 20 ரூபா சொன்னாங்க. ஸோ வெளிப்பிரகாரத்தில் நம்ம அவங்கக்கிட்ட பார்கெயின் பண்ணுறதெல்லாம் முறையில்லை, அவங்கக்கிட்ட நம்ம கொடுத்த ரூபாய்க்கு தகுந்த மாதிரி மாலையை வாங்கிட்டு உள்ளே கிளம்பிட்டோம். ஒரு ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே கோயிலோட வெளிப்பிரகாரத்துலேருந்து கோயிலை பார்க்குறதுக்கே ரொம்ப அருமையாக இருந்தது, காற்றும் அந்த அளவுக்கு நல்லா இருந்தது, நீட்டாகவும் வச்சுருந்தாங்க கோயிலை. ஸோ போகிற வழியிலேயே அபிஷேக தீர்த்த கிணறு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று போட்டு ஃபுல்லாக மேலேருந்து கீழே வரைக்கும் தூசி உள்ளே விழுந்து அது வம்பாகாமல் பார்த்துக்கிட்டாங்க. கோயிலோட ஆலயத்தோட உள்பிரகாரம் வந்து எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நாங்கள் இவ்வளோ தூரம் ரிஸ்க் ஏறி வந்து எடுத்த புகைப்படத்தை நீங்கள் யூடியூப்பில் பார்க்குறீங்க. பெருமாளோட அருள் வந்து உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு அந்த இறைவனை நான் சேர்த்து பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ கோயிலோட உள்பிரகாரம் வந்து இந்த அளவுக்கு தான் இருந்தது. ரொம்ப பெரிய கோயில் இல்லை, பட் வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி தரக்கூடிய கோயிலாக இருந்தது. ஸோ மேலே ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுக்குள்ளே இருக்கிறதுனாலே என்னவோ ஒரு ஒரு விதமான மன அமைதி வந்து இந்த கோயிலுக்கு வந்தாலே கிடைக்குது. உண்மையிலேயே தரிசனம் வந்து ரொம்ப சிறப்பாக அமைஞ்சது. கரெக்டாக நாங்கள் வந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா சாமியோட பூஜைலாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க, எல்லாம் சாமி கும்பிட்டுட்டு வந்துட்டோம். ஸோ சங்கிலி பூதத்தார போய் பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம கரெக்டாக முதல்ல பார்த்த இடத்துக்கு வந்தோம். ஒரு 40 படிகள் மட்டுமே இறங்கி கீழே போனோம் அப்படின்னா வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கிலி பூதத்தார் இருக்காப்புல. ஸோ இவரோட அருளும் வந்து எல்லா விதமான பக்தர்களுக்கும் எல்லா விதமான சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் இல்லை எல்லா விதமான வியூவர்ஸ்க்கும் கிடைக்கட்டும்னு சொல்லிட்டு நான் இறைவனை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஸோ அதுலேருந்து மறுபடியும் ஒரு 27 படி கீழே இறங்கினோம் அப்படின்னா சங்கிலி பூதத்தாரோட அந்த உருவ வழிபாடு இருந்தது. அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சங்கிலிலாம் போட்டு வச்சுருந்தாங்க, அது பக்கத்துலேயும் இயற்கை வந்து ரொம்ப அழகாக இருந்தது. ஸோ தரிசனத்தை முடிச்சுட்டு நம்ம கீழே இறங்கலாம் அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் பார்த்திங்கன்னா நாங்கள் ஏறும்போது பெரிய அளவில் ஜீப்புகள் இல்லை, இப்போ வந்து நிறையா ஜீப்புகள் நின்றுக்கிட்டு இருந்தது, நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க. மலையை விட்டு நாங்கள் கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்கி வந்ததுக்கப்புறம் தான் பார்த்திங்க அப்படின்னா ஃபாரஸ்ட் ஆஃபீஸ் என்ட்ரன்ஸில் கார் பார்க்கிங்கே ஃபுல்லாகிற அளவுக்கு கார் நின்றுட்டு இருந்தது. இந்த தகவலும் தரிசனமும் தங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்புகிறேன். மேலும் மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். ஃப்ரெண்ட்ஸோட ஒரு 4 போட்டோ எடுத்துகிட்டு நாங்கள் ஜாலியாக கிளம்பிட்டோம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு வந்தால் குளித்து என்ஜாய் பண்ணிவிட்டு சாமி கும்பிட்டுட்டு பக்தியோடையும் பலனோடையும் திரும்ப போகலாம்.
மேலும் மற்றொரு வீடியோவில் தங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் சண்முகம்.